ஒரே அறையில் தங்கியிருந்த 7 டிரைவர்கள். உயிரை மாய்க்க முயன்ற ஓட்டுநரால் 3 பேர் பலி, 4 உயிர்கள் ஊசல். கோவை அருகே தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற லாரி ஓட்டுநர், அவரை காப்பாற்ற முயன்ற 2 உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம். தீப்பற்ற வைத்ததால் ஏற்பட்ட விபத்து என நீதிபதியிடம் வாக்குமூலம். கோவை சூடூர் அடுத்த முத்துகவுண்டன்புதூர் பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து லாரி ஓட்டுநர்கள் அழகுராஜா, முத்துக்குமார், சின்னக்கருப்பு, தினேஷ், வீரமணி, மனோஜ், பாண்டீஸ்வரன் ஆகிய 7 பேர் தங்கியுள்ளனர். இருகூர் பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்குகளில் இருந்து எரிபொருட்களை டேங்கர் லாரி மூலம் கொண்டு சேர்க்கும் பணியினை இவர்கள் செய்து வருகின்றனர். டேங்கர் லாரிகளில் மிச்சமாகும் எரிபொருட்களை எடுத்து வந்து குடியிருப்பு பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் வீட்டில் 20 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே விபத்து வழக்கு ஒன்றில் சிக்கிய ஓட்டுநர் அழகுராஜா விசாரணைக்காக செங்கானலூர் காவல் நிலையத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டில் இருந்த சின்னக்கருப்பு, பாண்டீஸ்வரன், தினேஷ் ஆகியோருடன் மது அருந்தியுள்ளார். சமையலறையில் சமையலும் நடந்து கொண்டிருந்துள்ளது. இந்த சமயத்தில் மதுபோதையில் இருந்த அழகுராஜா வீட்டில் இருந்த 20 லிட்டர் பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதை பார்த்த நண்பர்கள் அதை தடுக்க முயற்சி செய்துள்ளனர். இந்த கலவரத்தில் பெட்ரோல் வீடு முழுவதும் பரவி அறை முழுவதும் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் வீட்டிலிருந்த 7 பேரும் தீயில் கருகினர். இதில் சம்பவ இடத்திலேயே அழகுராஜா, சின்னக்கருப்பு, முத்துக்குமார் ஆகிய 3 உயிரிழந்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்தனர். சூலூர் போலீசார் சடலங்களை மீட்டதுடன் படுகாயமடைந்த பாண்டீஸ்வரன், தினேஷ், வீரமணி, மனோஜ் ஆகிய 4 பேரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சூலூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். படுகாயமடைந்த ஓட்டுநர்கள் 4 பேருக்கும் 80% தீக்காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்.